வலுவடையும் பாமாகாவினரின் போராட்டம். 20% இடஒதுக்கீடு கேட்டு கிருஷ்ணகிரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நகராட்சி அலுவலகத்தில் மனு. வன்னியர் சமுதாய மக்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கோரி 5ஆம் கட்டமாக தமிழகம் எங்கும் நகராட்சி அலுவலகங்களில் மனு கொடுக்கும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி ஆணையாளரிடம் மனு கொடுக்கும் மக்கள் திரள் அறவழி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் இடஒதுக்கீடு கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தமிழகமெங்கும் கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து மனு அளிக்கும் அறவழி போராட்டமும் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளிக்கும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தை ஊர்வலமாக கோஷங்கள் எழுப்பியவாறு 1000 மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் நகராட்சி அலுவலரை சந்தித்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர் சமுதாய மக்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மனு வழங்கினர். இந்த மனுவில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வன்னியர்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக அரசு உடனடியாக ஆணை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக மாணவரணி, இளைஞரணி, வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். நீண்ட நாட்களாக வன்னிய சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார். இன்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் சேர்ந்து அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள் முன்பும் நாங்கள் அறவழியில் மனு அளித்து உரிய இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வேண்டி போராடி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் இன்று கிருஷ்ணகிரி நகர பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் ஒன்றிய பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஆயிரக்கணக்கானில் குவிந்து இன்று அறவழியில் மனு அளித்து கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிய இடஒதுக்கீடு வேண்டு மனு அளித்துள்ளோம். இது மருத்துவர் ஐயாவின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உடனடியாக வன்னியர்களுக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் அவர்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தவறினால் தமிழக அரசு மருத்துவர் ஐயாவின் நடவடிக்கைக்கு தாங்காது என்பதை இந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவின் வழியில் எச்சரிக்கை செய்கிறோம்.